எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து மஞ்சா பூசணி எலிசெடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மஞ்சா பூசணி, காராமணி எடுத்திருக்கேன், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், காளிக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, ரீஃபைண்ட் ஆயில், ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு குக்கரை வச்சுருவோம். அந்த குக்கரில் தாங்க வேக வைக்க முடியும். நான் வந்து 2 டம்ளர் காராமணி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து தலையை தட்டி 2 டம்ளர் காராமணி கல்லெல்லாம் எடுத்து க்ளீனாக கழுகி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், இது இதில் போடுங்க. இந்த 2 டம்ளர் காராமணிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டுருங்க. இந்த மஞ்சா பூசணி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும். அப்போ தான் உடைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில், விசில் வந்ததும் ஸ்லோ பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஸ்லோவில் அப்படியே வைக்கணும். முதல்ல விசில் வரட்டும், ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடுங்க. இந்த ஒரு தேங்காய் துருவி போட்டிருக்கேன் நான், ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஒன்றும் பாதியமாக ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுத்து, ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இது இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்து 20 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுருந்தேன், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஸ்டீம் போனதுக்கப்புறம் காராமணியெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இன்னைக்கு நைட்டில் ஊற போடலாம் வேண்டாங்க. இந்த மஞ்சா பூசணி வந்து பெருசு பெருசாக அறியறதுக்கு காரணமே அதுதான், உடைக்கிறதுக்கு ஈஸியாக. இப்போ நம்ம உப்பு போடலாம். இப்போ அந்த தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க. இது இப்படி தாங்க அரைக்கணும், ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன் நான். கேரளா டிஷ்ஷஸில் எல்லாம் தேங்காய் மஸ்ட்டுங்க, தேங்காய் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சி. தண்ணி வந்து இப்படி தாங்க இருக்கணும். மஞ்சா பூசணிக்காக பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்கு. இந்த டிஷ்ஷு வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டோடு சேர்ந்தால் காரம் எல்லா சுவையும் இதில் இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது தாளிக்கலாம். பேனை வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். சூடாக ஒன்று கடுகு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு நல்லா புரியுது பாருங்கள். இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வரமிளகா, அடுத்தது கொஞ்சம் தேங்காய் துருவின தேங்காய் இருக்குது பாருங்கள், அது ஒரு கை நல்லா செவுக்க வறுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி செவுக்க வறுக்கணும். கம கம கமன்னு வாசனை பாருங்கள், தேங்காய் எண்ணெயோட வாசனை. அவ்வளோதான், இந்த பருவத்தில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சா பூசணி எரிசேரி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.